வணக்கம் மாணவர்களே இன்றைய கணித மன்றத்தில் எண்கள் பூஜ்ஜியமாகும் மாயம் என்ன அப்படிங்கிற தலைப்பில் ஒரு எண் விளையாட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கழித்தலில் சில அடிப்படை உண்மைகளை தெரிஞ்சுக்குவோம் கணிதத்தின் அடிப்படை செயல்களில் சப்ட்ராக்ஷன் ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய கழித்தல் ரொம்ப முக்கியமானது இப்போ சில முக்கியமான கழித்தல் டெக்னிக்லாம் பார்ப்போம் பதினேழுல இருந்து எட்டை கழிக்கணும் இதை கழிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோன்னு பாருங்கள் பதினேழை பத்து ப்ளஸ் ஏழு அப்படின்னு பிரிச்சுக்கலாம்ல அப்போ பத்துலேருந்து எட்டை கழிக்க போகிறோம் பத்துலேருந்து எட்டை கழித்தா நமக்கு என்ன கிடைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஈஸியாக கழிச்சிடலாம்ல ரெண்டு அதோட எதை கூட்டிக்கிறோம் ஏழை கூட்டிக்கிறோம் என்ன கிடைக்கிது பாருங்கள் விடை ஒன்பது ஸோ அந்த விடையை தூக்கி இங்கே எழுதிடுறோம் ரைட்டாக அடுத்து இன்னொரு கணக்கு இதில் பாருங்கள் நாற்பத்தி மூணுலேருந்து நம்ம என்ன செய்கிறோம் பதினெட்டை கழிக்கிறோம் இது எப்படி சார் கழிக்கிறது பதினெட்டுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய பத்தின் மடங்கு என்னது இருபது ஸோ நான் நாற்பத்தி மூணுலேருந்து இருபதை கழிச்சிட்றேன் அப்போ நமக்கு என்ன கிடைக்குது இருபத்தி மூணு இப்போ எக்ஸ்ட்ரா ரெண்டு இங்கே கழிச்சிருக்கோம்ல அதை கூட்டிடுறோம் அப்போ என்ன பண்ணுவோம் ப்ளஸ் ரெண்டு போட்டு விட்ருவோம் விடை என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள் இருபத்தி அஞ்சு ரைட்டாக அந்த விடையை தூக்கி இங்கே எழுதிடணும் ரொம்ப ஈஸியாக இருக்கா இது சரி இப்போ அடுத்து நம்ம இன்னொரு முக்கியமான கணக்கு இது நமக்கு அடிக்கடி கடைகளில் பயன்படும் நூறுரூவாயை கொடுக்குறோம் அறுபத்தி நாலு ரூபா போக மிச்சம் எவ்வளவு இல்லையா இப்போ எப்படி செய்கிறது இருந்து முதல்ல அறுபதை கழிச்சிடுவோம் இல்லையா அறுபத்தி நாலுக்கு பதிலாக அறுபதை கழிச்சிட்டா நமக்கு என்ன கிடைக்குதோ ஈஸியாக கழிச்சிடலாம் நாற்பதுன்னு கிடச்சிரும் அப்புறம் ஒரு நாளை கழிச்சிடலாம் இப்போ இன்னும் ஈஸியாக இருக்கும் நாற்பதில் நாலு போணுச்சின்னா நமக்கு தெரியும் எவ்வளவு முப்பத்தி ஆறு சரியா அந்த முப்பத்தாறை எழுதுகிறோம் தான் விடை முப்பத்தி ஆறு சரி இப்போ இன்னொன்று இதுதான் கடன் வாங்கி கழித்தலை நிறைய பேர் பயப்படக்கூடியது முன்னூறுலேருந்து இப்போ ஒரு நம்பர் நூற்றி எழுபத்தி மூணாக கழிக்கிறது எப்படி சார் பத்துக்குள்ள மூணு போனால் கடன் வாங்கி இருக்கணும் அதுக்கு பல ஒரு டெக்னிக் பண்ண போகிறோம் முன்னூறுலேருந்து ஒன்றை கழிக்க போகிறோம் என்ன கிடைக்கிது இரநூத்தி தொண்ணூத்தொம்போது அதே மாதிரி நூற்றி எழுபத்தி மூணுலேருந்து ஒன்றை கழிக்க போகிறோம் என்ன கிடைக்கிது நூற்றி எழுபத்தி ரெண்டு இப்போ இந்த ரெண்டு நம்பர் மொதல் நம்பர்லேருந்து ரெண்டாவது நம்பரை கழிச்சிடலாம் ஒன்பதில் ரெண்டை கழிப்போமா ஒன்பதில் ரெண்டு போனால் என்ன கிடைக்கிது ஏழு ஒன்பதில் ஏழு போனச்சுன்னா ரெண்டு அடுத்து ரெண்டில் ஒன்று போனால் ஒன்று அப்போ விட என்னது நூற்றி இருபத்தி ஏழு சரியா அடுத்து நாம் பார்க்க போகிறது எண்கள் பூஜ்யமாகும் மாயம் ரைட்டா இது ஒரு எண் விளையாட்டு இதை பார்ப்போம் முயற்சி ஒன்று முதல்ல என்ன செய்கிறேன்னு பாருங்கள் ஒரு சதுரம் வரைஞ்சிக்கிறேன் இந்த சதுரத்தினுடைய நான்கு முனைகளிலும் ஏதேனும் ஒரு இயல் எண்ணை எழுதிக்கிறேன் அந்த இயல் எண் வந்து ஒற்றை இலக்கமாக இருக்கலாம் இரட்டை இலக்கமாக இருக்கலாம் நாம் இப்போ என்ன செய்ய போகிறோம் முதல்ல ஒற்றை இலக்கமாக எடுத்துக்கிறோம் நம்ம இஷ்டந்தான் எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் மூணு ஏழு ஒன்பது ஆறு எடுத்துக்கிறேன் சரியா இப்போ அடுத்தாப்பில் இந்த இரண்டு எண்களுக்கும் உடைய வித்தியாசத்தை நடுவில் எழுதுகிறேன் அதாவது பெரிய எண்ணில் இருந்து சிறிய எண்ணை கழித்து நடுவில் எழுதுகிறேன் பாருங்கள் மூணு இப்போ இதே மாதிரி இது ரெண்டுக்கும் செய்கிறேன் பாருங்கள் நாலு இதே மாதிரி இந்த ரெண்டுக்கும் என்ன கிடைக்குது ஒன்பதில் ஏழு போனால் ரெண்டு இங்கே என்ன வரும் ஒன்பதில் ஆறு போனால் மூணு இப்போ நான் கண்டுபிடிச்ச இந்த எண்கள் அதுக்கு நேரம் உள்ள புள்ளிகளை இணைச்சி இன்னொரு சதுரம் வரையிறேன் பாருங்கள் வரையலாமா இந்த மாதிரி ரைட் இப்போ மீண்டும் அதே மாதிரி நான் பார்க்குறேன் இப்போ நாலுக்கு மூணுக்கும் வித்தியாசம் என்னது ஒன்று இந்த நாலுக்கும் ரெண்டுக்கும் ரெண்டு இந்த மூணுக்கும் ரெண்டுக்கும் ஒன்று இந்த மூணுக்கு மூணுக்கும் வித்தியாசம் செய்கிறோம் சரிதானா ரைட்டு இப்போ நாம என்ன செய்கிறோம் இதே மாதிரி தான் மீண்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அந்த எண்களை எல்லாம் இணைக்கிறோம் நான் கண்டுபிடிச்ச எண்களை பாருங்கள் ரைட் இப்போ நான் இணைச்சிட்டேன் மீண்டும் நான் என்ன செய்ய போகிறேன் இந்த ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் பாருங்கள் ஒன்று ரெண்டுக்கும் ஒன்றுக்கும் ஒன்று 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 சார் இது இயல் எண்களை மட்டுந்தானா முழு எண்களையும் எடுத்துக்கலாம் ஆனால் எல்லாமே முழு எண்கள்லாம் ஜீரோ ஜீரோவாக முதலியே வந்துடும் அதனால் குறைஞ்சபட்சம் ஒரு மூன்று இயல் எண்கள் அப்புறம் ஒரு ஜீரோ எடுத்துக்கிட்டும் செஞ்சு பார்க்கலாம் ரைட்டு இப்போ கவனிங்க அடுத்த ஸ்டெப் என்னது இந்த ஒன்று இந்த ஒன்று இதை இணைக்கணும் இல்லையா அடுத்து இதை இணைக்கணும் இதை இணைக்கணும் இதை இணைக்கணும் இப்போ இந்த ஒன்னிலருந்து ஒன்றை கழிங்க ஜீரோ இந்த இருந்து ஒன்றை களிங்க ஜீரோ இங்கேயும் ஜீரோ இங்கேயும் ஜீரோ எல்லா இடமும் சீரோ வந்துடுச்சு இப்போ நம்ம எத்தனை இலக்கம் எடுத்துக்கிட்டோம் ஒரே ஒரு இலக்கம் ஒற்றை இலக்க எண்ணை வச்சு முயற்சி பண்ணோம் அடுத்த முயற்சி இரட்டை இலக்கத்தை வச்சு பண்ணுவோம் அதே மாதிரி தான் இரட்டை இலக்க எண்களை எழுதிக்கிறேன் பாருங்கள் இருபத்தி அஞ்சு பத்து நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு இப்போ அதே மாதிரி இதிலேருந்து கழிப்போமா என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள் ஐம்பத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி அஞ்சு கழிக்கல எனக்கு என்ன கிடைக்கிது முப்பது அதே மாதிரி இருபத்தஞ்சுக்கும் பத்துக்கும் உள்ள வித்தியாசம் பதினஞ்சு அதே மாதிரி நாற்பத்தி அஞ்சுக்கும் பத்துக்கும் முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கும் நாற்பத்தஞ்சுக்கும் பத்து இப்போ நான் சொன்ன மாதிரி தான் இந்த புள்ளிகளை எல்லாம் என்ன பண்ண போகிறோம் இணைக்க போகிறோம் ரைட்டாக அந்த நம்பர்ஸ் உள்ள பாயிண்ட்ஸை இணைச்சோன்னா இன்னொரு சதுரம் கிடைக்கும் இப்போ பாருங்கள் இந்த முப்பதுக்கும் பதினஞ்சுக்கும் வித்தியாசம் எவ்வளவு பதினஞ்சு முப்பத்தஞ்சுக்கும் பதினஞ்சுக்கும் இருபது அடுத்த அடுத்தப்பறம் முப்பத்தஞ்சுக்கும் பத்துக்கும் இருபத்தி அஞ்சு முப்பதுக்கும் பத்துக்கும் இருபது கண்டுபிடிச்சாச்சா அடுத்த ஸ்டெப்பு என்னது இந்த புள்ளிகள் நாலு புள்ளிகளை இணைக்கிறோம் கவனிங்க எப்படி இணைச்சிருக்கிறோம்ட்டு இப்போ வித்தியாசம் பாருங்கள் இந்த இருபதுக்கும் பதினஞ்சுக்கும் அஞ்சு இருபத்தஞ்சுக்கும் இருபதுக்கும் அஞ்சு இதில் இருபத்தஞ்சுக்கும் இருபதுக்கும் அஞ்சு இருபதுக்கும் பதினஞ்சுக்கும் அஞ்சு சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை கழிக்கணும் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சா போதும் இப்போ அடுத்த ஸ்டெப் என்னது மீண்டும் சதனை வரைய போகிறோம் பாருங்கள் அந்த அஞ்சு அஞ்சுங்கிறதெல்லாம் இணைக்கிறோம் இப்போ அஞ்சுலேருந்து அஞ்சு கழிங்க என்ன கிடைக்கும் சீரோ இந்த அஞ்சுலேருந்து அஞ்சு கழித்தா சீரோ அஞ்சிலிருந்து அஞ்சை கழித்தா ஜீரோ அஞ்சிலருந்து அஞ்சு கழித்தா ஜீரோ அடுத்ததாக மூணாவது முயற்சி இதில் இரண்டு எண்களையும் கலந்து எடுத்துக்கிறோம் பாருங்க நான் என்ன செய்கிறேன்ட்டு ஆறு பதினாலு நாலு பதினேழு அதாவது ஒற்றை இலக்க எண்களையும் இரட்டை இலக்க எண்களையும் சேர்த்து எடுத்துக்கிறோம் இப்போ பாருங்கள் இதனுடைய வித்தியாசம் பதினேழுக்கும் ஆறுக்கும் பதினொன்று இல்லையா செக் பண்ணிக்கலாம் பதினொன்று ஆறையும் கூட்டி பதினேழு இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் வரும் எட்டு இந்த ரெண்டுக்கும் பத்து இந்த ரெண்டுக்கும் பதிமூணு இப்போ அடுத்த ஸ்டெப் என்னது வழக்கம் போல் ஒரு இன்னொரு சதுரம் வரைகிறோம் இந்த புள்ளிகளை குறித்து பதினொன்றுக்கும் எட்டுக்கும் வித்தியாசம் மூணு பத்துக்கும் எட்டுக்கும் ரெண்டு பதிமூணுக்கும் பத்துக்கும் மூணு பதினொன்றுக்கும் பதிமூணுக்கும் ரெண்டு இப்போ மீண்டும் என்ன வரையணும் ஒரு சதுரம் வரையணும் கவனிச்சிங்களா அதே சதுரம் தான் மூணில் ரெண்டு போனால் ஒன்று இங்கே ஒன்று இங்கேயும் ஒன்று இங்கேயும் ஒன்று அடுத்து மீண்டும் ஒரு சதுரம் கவனிங்க ஒன்றில் ஒன்று போனால் ஜீரோ ஸீரோ இங்கேயும் ஜீரோ இங்கேயும் ஜீரோ இப்போ எடுத்துக்கிட்ட எல்லா எண்களும் கடைசியில் எதில் வந்து முடியுது ஜீரோவில் வந்து முடியுது இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இதற்கான காரணத்தை ஆராயணும் உங்கள் ஆசிரியரோட இதற்கான காரணத்தை விவாதிங்க இது எல்லா எண்களுக்கும் பொருந்துமா மூன்று இலக்க எண்களுக்கு பொருந்துமா நான்கு இலக்கமாக இருக்கக்கூடிய எண்களுக்கு பொருந்துமா அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுங்கள் வாழ்த்துக்கள்